ஹாய் கைஸ், நம்ம தனுஷ் வாத்தி அப்படிங்கிற தமிழ் தெலுங்கு பைலிங்கல் மூவி ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை வெங்கி ஆல்ட்ரே அப்படிங்கிற டைரக்ஷன் பண்ணுறாரு. இதுக்கு ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இதோட ஃபர்ஸ்ட் லுக் இப்போ July 27 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதோட டீசர் July 28 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீசர்லேயே ரிலீஸ் டேட்டையும் மென்ஷன் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. தனுஷுக்கு பார்த்திங்கன்னா திருச்சிற்றம்பலம் August 18 ரிலீஸ் ஆகுது. பாத்தி செப்டம்பர் இல்லை அக்டோபர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். லவ் டுடே அப்படிங்கிற படத்தை பிரதீப் டைரக்ஷன் பண்ணி இதில் ஹீரோவான் ப்ளே பண்ணி நடிக்கார். இது அவரோட ஃபர்ஸ்ட் மூவி. இதிலேருந்து இப்போது ஒரு புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கேரக்டரையும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு. இது ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி. அப்புறத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு. கூடிய சீக்கிரம் ஃபர்ஸ்ட் சிங்கிளோட அப்டேட் வரும். அதர்வா நடிக்கிற குருதியாட்டம் படத்தோட ட்ரெய்லர் இப்போ July 28 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் August 5 தியேட்டருக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ ட்ரெய்லர் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே விட்டுருக்கலாம். இப்போ July 28 அப்படிங்கிற நல்ல டேட் தான். ஸ்ரீ கணேஷ் அப்படிங்கிற டைரக்ஷன் பண்ணுறாரு. விஜய் சேது ஹிந்தி படமான மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதில் கச்சினா கைப்போட இருக்கிற ஃபோட்டோ இப்போ சோசியல் மீடியாவில் செம்ம வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஃபோட்டோ ஷூட்டிங் ஸ்பாட் எடுத்த ஃபோட்டோவா இல்லை ஷூட்டிங்கில் ஒத்திகைக்கு எடுத்த ஃபோட்டோவா அப்படின்னு தெரியல. அப்படின் செல்வனோட ஃபர்ஸ்ட் சிங்கோட அனௌன்ஸ்மெண்ட் டேட் வந்து இன்னும் 2-3 கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா அன்றைக்கி ஒரு வீடியோ விட்டு அது அப்டேட் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு வீடியோவை மிரட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. பொன்னியின் செல்வனை வீடியோ இன்னும் ஹைப்பு தூக்கி விட்டுருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சிங்கிளில் பியானோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வெறும் அந்த காலத்தில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி வச்சு தான் மியூசிக் பண்ணியிருக்கேன். நம்ம ஏஆர் ரஹ்மான் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 28 பொன்னியின் செல்வன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட் வரும். தேவியம் எடுத்த ஞானவேல் தோசா கிங் அப்படின்னு ஒரு மூவி டைரக்ட் பண்ண போகிறாரு. இது சரணோபவா ராஜகோபால் எதிர்த்து ஜீவஜோதி அப்படிங்கிற பண்ண போராட்டமோ அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு டைரக்டராக இருக்கு மேலே ப்ரெஸ்ஸில் இருந்திருக்காரு. ஸோ அந்த கேஸை ரொம்ப சின்சியராக ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஸோ இதை ஒரு தெலுங்கு ஹிந்தி படமாக எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. படத்தோட கதை எல்லாத்தையும் எழுதிட்டாரு. இப்போ இதை ஸ்கிரிப்ட் மட்டும் யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆண்டனியோட பர்த்டே பேசல ரத்தம் படத்தில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ 2nd ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. பார்க்க அதே மாதிரி தான் இருக்குது, வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியல. அமுதன் இதை டைரக்ஷன் பண்ணுறாரு. விஜய் ஆண்டனி மியூசிக் பண்ணுறாரு. விஜய் ஆண்டனிக்கு லைனாக ஒரு 8-9 மூவி லைனாக இருக்குது. ஸோ இது எந்த மூவி என்ன ரிலீஸ் டேட் அப்படின்னு கரெக்டாக பண்ணால் விஜய் ஆண்டனி அடித்து தூக்கிட்டு ஒரு 2 வருஷத்துக்கு கேப்பையில் விடுவார் படம். விஜயன் தயாரிக்க 14 படமான உதயநிதி ஸ்டாலின் ஹீரோவாக ப்ளே பண்ணுறாரு. இப்போ அதோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைட்டில் கழகத்தலைவன் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இந்த நேரத்துக்கு ஒரு கழகத்தலைவன் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க, ஒரு விதமாக பொருத்தமாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கவும் சூப்பராக இருக்குது. இது ஒரு பொலிட்டிக்கல் மூவியாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அருண் விஜய் தடம் எடுத்த மகிழ் திருமேனி இதை டைரக்ஷன் பண்ணுறாரு. சித்திராஜ் ஆண்ட்ரியா நடித்த வட்டம் படத்தோட ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ட்ரெய்லர் பார்க்க செம அமேசிங்காக தான் இருக்குது. எக்ஸைட் பண்ணதோட இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஒரு இல்லீகலாக சேர்த்த பிஸ்னஸ் மேன் படத்தை லீகலாக அடிக்கலாம் அப்படின்னு ஒரு டைலாக்லாம் இதில் வருது. ஸோ இது ஒரு ராபரி சம்பந்தமான படம். ஆக்ஷன்ஸும் இதில் நிறைய பிச்சு போட்டிருக்காங்க. அப்புறம் July 29 வந்து டைரெக்டாக ஹாட்ஸ்டாரில் ஃப்ரேம் ஆகுது. அமீர் கான் நடிக்கிற லால் சிங் சந்தா படத்தோட தமிழ் ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ட்ரெய்லர் பார்க்க சூப்பராக தான் இருக்குது. ட்ரெய்லரோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்த தமிழில் நம்ம ரெட் ஜெயின்ஸ் மூவி தான் தமிழ்நாட்டில் தியேட்டரிக்கல் ரைட்ஸை வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸ்பென் வந்து இந்த படம் தியேட்டரிக்கல் ரிலீஸ் ஆகுது. இதோட கோபுரா மட்டும் மோதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கோபுரா தள்ளி போகுதா இல்லையா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆரியாவோட கேப்டன் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்க்க செம்மையாக இருக்குது. இதுக்கு டி இமான் மியூசிக் பண்ணியிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா இதை பாடியிருக்காரு. நினைவுகள்னு ஆரம்பிக்கிற இந்த பாட்டு செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பாட்டு. பாட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது ஒரு அனிமேஷன் படம். இதை சக்தி சவுந்தரராஜன் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. September 11 வந்து தியேட்டருக்குள்ள ரிலீஸ் ஆகுது. அதோட குழுகுழு மூவியோட 3rd சிங்கிள் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. சிங்கிளோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துவாங்க. பாட்டு பார்க்க சூப்பராக தான் இருக்குது.